ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்னட் ஹாய் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு வந்து வேர்னட கையால யாழ்ப்பாணத்து சரக்கு கறி, அதாவது அரைச்ச கறி எப்படி செய்யறேன்னு செஞ்சு காட்ட போறேன். என்னுடைய ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அரைச்ச கறி எப்படியாக்க அவைக்கிறதுண்டு, அவைக்காகவும் தெரியாத ஆக்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. வேர்னோட கைப்பக்குவத்தில் இந்த கறி எப்படி செய்ய போறான்றதை தான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். அரைச்ச கறி சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்ப்போம். முதலாவது வந்து இது என்ன மீன் பேர் தெரியல எனக்கு, ஒரு ரெட் கலர்ல இருக்கும். என்ன மீன் வேணும் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி கொண்டிருக்கிறா. இங்க வந்து புளி ஊற விட்டுருக்குறா, நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறா, உப்பு எடுத்து வச்சிருக்கிறா, தேவையான அளவு மஞ்சள் தூள், இஞ்சி ஒரு துண்டு, வதக்குறதுக்கு கடுகு பெருஞ்சீரகம், அரைச்ச கறி கூடு அதாவது சரக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான அளவு மல்லி, சின்ன சீரகம், மிளகு மூன்று செத்தல் மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, நாலு பல்லு உள்ளி, இவ்வளோத்தையும் நல்லா கட்டு போல அரைச்சிருக்க போறான். அரைச்ச கறியை எப்படி செய்ய போறான்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே மீன் அரைச்ச கறிக்கு கீரைக்கறி முட்டை அவியல் நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்களும் இப்போ முட்டையும் அவிச்சு கீரைக்கறியும் தான் வைக்க போறோம். முதலாவது வந்து அரைச்ச கறி வைக்கணும், வந்து கீரைக்கறி வைக்க போறா. கீரைக்கறி அவிஞ்சு கொண்டிருக்கல, இங்கால வந்து அரைச்ச கறிக்கு ஆயத்தப்படுத்துறா. சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் விடுறா. நல்லெண்ணெய் எப்பவுமே உடம்புக்கு நல்ல. எண்ணெய் கொதிச்சு வந்துட்டு வந்து கடுகு வடிக்க விட போறா. பெருஞ்சீரகம், குழந்தை கிடைச்சிருந்தாலோ அல்லது பிள்ளைகள் பெரிய பிள்ளையா இருந்தாலோ எண்ணெய்ல போட்டு பதக்காமத்தான் பச்சையா அரைச்ச கறி சமைச்சு கொடுக்குறோம் நாங்கள். ஜாழ்ப்பாணத்துல இது வந்து டேஸ்டா இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் நல்லெண்ணெயில வதக்கி கறி வைக்கிறோம். இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோம். ஏதோ ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி வைக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு வதக்க போகிறோம். பார்த்தீங்களா இப்படி போட்டானு கருவேப்பிலையை சரக்கு சரக்குன்னு பிச்சு போட்டு கையால் விடா சஞ்சல்றது வெள்ளவனுக்கு புல்லு மாயில வந்து கை கத்தியாய் பாய்க்கிறா. அடுத்தது மேடம் யோசிக்கிறா என்னன்னு தெரியல. வதங்கி வந்தாப்புல தக்காளி பழத்தை போடணுமா. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதங்கி கொண்டு கேட்க பல புளியை நல்லா பிணைஞ்சு கரைச்சி விடுறா. எப்பவுமே உப்பு புளி தான் அரைச்ச கறிக்கு முக்கியம். அப்போதான் நல்ல டேஸ்டாக வரும் கறி. சரக்கு கறிக்கு தக்காளி பழம் போட்டு வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து களி வச்ச மீனை கறிக்குல சேர்க்கிறா. தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து மீனுக்குள்ள உப்பும் பழப்புளியும் போட்டு நல்லா புளி உப்பு மீனில் ஊடுற மாதிரி அவிய விட போகிறோம். மூடி எத்தனை நிமிஷம் வேணும் அவிய விடணும்? சரக்கு கறி தூளை வந்து தயார்படுத்துகிறோம். அதுக்கு தேவையான அளவு மஞ்சள், இஞ்சி, உள்ளி எல்லாம் போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சிருக்க போகிறோம். பட்டு போல் அரையப்படணும் சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நல்லா பட்டு போல் அரையப்படும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். அரைச்சா போல் இந்த கிளவு இப்படி தான் வரும். அரைச்ச சரக்கு இப்படி தான் இருக்கும். மஞ்சள் வந்து வயிற்று புண், சின்ன சீரகம் எல்லாம் அந்த வயிற்றில் இருக்கிற கழிவுகள், மற்ற வயிறு புண்ணுகளுக்கு, வயிற்று நோய்களுக்கு, உடம்புல இருக்கிற அழுப்புகள் எல்லாத்துக்குமே இந்த அரைச்ச கறி நல்லா பதம் சரியா இருக்கு. இப்போ அரைச்ச சரக்கு கிளறிய மீனோட சேர்க்க போகிறோம். இதை வந்து அம்மியில் அரைச்சா இன்னும் சுவையாகவும் உடம்புக்கும் நல்லது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி திருப்பியும் கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியையும் இந்த மீனோட சேர்க்கலாம்.
அரைச்ச மீன் குழம்பு கொதிச்சு கொண்டிருக்குது. அரைச்ச கறி ரெடி ஆயிட்டு இப்போ வந்து பாலை விட்டுட்டு இறக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் பாவிங்க, பசுப்பால் இருந்தால் பசுப்பாலும் பாவிக்கலாம். நாங்கள் பசுப்பால் தான் பாவிக்கிறோம் இந்த கறிக்கு. அரைச்ச கறி செஞ்சு முடிஞ்சது. இனி அடுப்பு நிப்பாட்டி இந்த அடுப்பு சூட்லேயே இது கொதிக்கட்டும். வந்து வேணு சமைச்ச சரக்கு கறியை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு புளியெல்லாம் காணும் உண்டு. இங்கே சூப்பராக இருக்குது. இதை வந்து இன்னொரு டிஷில் மாற்றி எடுக்க போகிறேன். நான் இப்போ சஞ்சனுக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு போடுறேன். அதில் பொன்னியரிசி சோறும் கீரைக்கறியும் அரைச்ச மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். கீரை உடம்புக்கு நல்ல இருப்பு சத்து சார் சத்து எல்லாம் இருக்குது. வாங்க போறேன் சஞ்சனா. கீரைக்கறி சஞ்சன் சாப்பாடு ஒன்னா பிட்டி. ஆமாம் வேறு எப்படி இருக்கு அம்மா வச்ச மீன் கறி? எல்லாம் நல்லா இருக்குதான். கீரைக்கறியோட குழச்சி சாப்பிட உண்மையா சூப்பரா இருக்கு. அவ என்ன சாப்பிட விடாம வந்து சாப்பிடறான். உண்மையா நல்லா இருக்கு. வேணுமா கறி மாதிரி ஒருக்கானாலும் அரைச்ச கறி வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல ஏழு மாணாக்கள் கிழமையில ஒருக்கானாலும் சாப்பிடுங்க. உடம்புல இருக்கிற நோ தடிமன் காய்ச்சல் எல்லாத்துக்கும் நல்ல அரைச்ச மீன் கறி. எங்களோட அரைச்ச மீன் கறி செய்யற உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.